86 வயதில் புத்தகம் எழுதி வெளியிட்ட கோவை பெண். இளைய சமுதாயத்தினருக்கு அவர் கூறும் அறிவுரை. கோவை பச்சாபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 86 வயதான பாலம் சுந்தரேசம் எனும் பெண். இவர் டூ லவ்ஸ் அண்ட் அதர் ஸ்டோரிஸ், இரண்டு காதலும் பிற கதைகளும் எனும் தலைப்பில் புத்தகத்தை எழுதியுள்ளார். இந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழா கோவையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் கல்வி துணை எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனர் சிவசுவாமி இந்த புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகத்தில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட 40-க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் உள்ளன. இந்த புத்தகத்தில் உள்ள கதைகள் நம் அன்றாட வாழ்வில் காணும் மக்களின் இயல்பான வாழ்க்கையை சுவாரஸ்யமாக எடுத்துக் கூறும் வகையில் அமைந்துள்ளது. இவர் தனது சிறு வயதிலிருந்தே பத்திரிகைகளில் கதைகளை எழுதியிருப்பவர் என்பதும், கதம்பம் என்ற வலைப்பதிவில் தொடர்ந்து கதைகளை எழுதி கொண்டிருப்பவர் ஆவார். இது குறித்து பாலம் சுந்தரேசன் கூறுகையில், அன்றாட வாழ்வில் பார்க்கும் பல்வேறு விஷயங்களை எனது கற்பனைகளுடன் சேர்த்து எழுதுவதாகவும், 2010 பிளாகில் எழுதிய தொடங்கியதாகவும், இந்த 10 எழுதப்பட்ட கதைகள் அனைத்தும் சேர்த்து இன்றைய தினம் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிளாகில் எழுதியதையெல்லாம் எனது மகன் பார்த்து இதையெல்லாம் புத்தகமாக வெளியிடலாம் என்று யோசனை வழங்கியதன் பேரில் இன்றைய தினம் புத்தகமாக வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த புத்தகத்தில் உரையாடுவது போன்றுதான் அதிகமாக இருக்கும் எனவும், அதுதான் என்னுடைய தனித்துவம் என்று பலரும் தெரிவிப்பதாகவும் கூறினார். படிப்பு அனைவருக்கும் அவசியம் என கூறிய அவர், அனைவராலும் படிக்க முடியும், எனவே அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என இளைய சமுதாயத்தினருக்கு அறிவுறுத்தினார். இந்த புத்தகம் கருட பிரகாசன் என்ற வட இந்திய பதிப்பகத்தால் அச்சிடப்பட்டுள்ளது. தற்போது இந்த புத்தகம் www.garudabooks.com என்ற இணைய வழியில் வாங்க இயலும். மேலும் கூடிய விரைவில் கடைகளில் விற்பனை செய்யப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நான் எப்பவும் வந்து என்னை சுற்றி நடக்கிற சம்பவங்கள், மனிதர்களை பற்றி பார்த்துட்டு இருப்பேன், கூர்மையாக கவனிச்சிட்டு இருப்பேன். சில சம்பவங்கள்லாம் எனக்கு வந்து மனசில் பதியும், அதை பற்றி எதாவது எழுதலாம்னு தோணும். அதில் வந்து கொஞ்சம் என்னோட கற்பனையும் சேர்த்து ஒரு கதையாக எழுதுவேன். அது வந்து 2010 ஒரு பிளாக்னு ஒன்று ஆரம்பிச்சு அதில் எழுதிட்டுருக்கேன். அதில் 10 அதில் ஒரு எப்போது கொஞ்சம் கதையெல்லாம் எழுதிட்டுருக்கேன். அந்த கதையெல்லாம் இப்போ சேர்த்து இப்போ புஸ்தக வடிவமாக வெளியிடப்பட்டிருக்கு. இதுதான் உங்களோட முதல் புத்தகங்களா? இதுதான் என்னோட முதல் புத்தகம். இந்த புக்கில் வந்து எதை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கு? மனித சுபாவம், அவர்களோட சில பேருக்கு வந்து ஒரு பலகீனம் இருக்கும், சில பேருக்கு ஒரு வலிமை இருக்கும். அந்த மனிதர்களோட பலவித கோணங்கள்லேருந்து தினசரி சம்பவங்கள் தான் முக்கால்வாசி நான் எழுதியிருக்கேன். இந்த புக்கு வந்து அதை நான் 10 எழுதுறதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி இப்போ புக்கை போட்டேன். அது இன்னும் தான் யோசிக்கணும். அது தமிழில் கொஞ்சம் எழுதியிருக்கேன், அதை வந்து புக்கமாக புஸ்தகமாக போடலாமான்னு யோசிச்சுருக்கேன். தமிழில் இருக்கு, இதில் இருக்கிற சில கதையெல்லாம் தமிழில் நானே எழுதியிருக்கேன். இல்லை, இந்த மாதிரி பிளாகில் ஒரு வாரம் 15 ஒரு தடவை ஒரு கதை எழுதி போடுவேன். என்னோடய ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் உறவினர்கள்லாம் படித்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இப்போ நிறையா கதை சேர்ந்துது. அப்போ என்னோடய மகள் தான் சொன்னான், இதெல்லாம் ஒரு புஸ்தகமாக போடலாமே, உன்னோட கதைகள்லாம் இன்னொன்று வைடர் ஆடியன்ஸ் கிடைக்குமேனு சொன்னான். அதனால இப்போ முயற்சி போட்டு இந்த புஸ்தகமாக. ஆமாம், அதுதான் என்னோட இதுன்னு சொல்கிறேன். என்னோட பேத்தி சொல்கிறேன், என்னோட பேத்தி லண்டனில் இருக்கோ, அதுதான் உன்னோட ஸ்பெஷாலிட்டிங்கிற இந்த உரையாடல்கள் தான் முக்கியமாக நான் எழுதுவேன். பேசி சம்பாஷணை கருவா அப்படி ஒரு கருவுன்னு இல்லை, இப்போ மனித சுபாவம் அதை பற்றி எல்லாம். 86 எல்லாரும் வந்து நல்லா படித்து எல்லாருமே எழுத முடியுங்கிறத என்னோட இது. எல்லாரும் இந்த மாதிரி தினசரி நிறையா நடக்கிற நம்ம சுற்றி அதை பற்றி நான் மாதிரி இன்ஸ்டாகிராம்னு ஒன்று எழுதியிருக்கேன், இன்ஸ்டாகிராம் லவ்னு. இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒத்தி ஒரு பொண்ணு ஏமாந்து போகிறா லவ் இல்லைன்னு, அந்த மாதிரி நம்மளுக்கு தினசரி இதில் நிறைய நடக்குது. அதெல்லாம் வச்சு நம்ம கதை எழுதலாம். ஆமாம், படிப்பு ரொம்ப முக்கியம். நானே வந்து முன்னாலெல்லாம் நிறைய
பக்கத்தில் சுற்றி இருக்கிற பசங்களெல்லாம் கூட்டி வச்சு நான் பாடம் சொல்லி கொடுப்பேன். அதில் ஒரு பையன் வந்து அவன் ரொம்ப புவர் இது தான், ரொம்ப ஏழ்மையானது. அவன் வந்து படித்து நல்லா மார்க் வாங்கி நம்ம பாடம் சொல்லி கொடுத்ததுனால இங்கிலீஷும் கணக்கும் தான் அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் புத்தி கூர்மை இருந்தது, புத்தி இருந்தது, ஆனால் வந்து சரியாக ஒருத்தர் சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுத்தோன்னே அந்த பையன் வந்து நல்லா படித்து இப்போ பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கான். அது எனக்கு ரொம்ப ஒரு திருப்தி கொடுக்குது. அதனால் எல்லோரும் படிக்க முடியும், படிப்பு வராதுன்னு யாருமே இல்லை, படிக்க முடியும் எல்லோரும். அதுக்கு வந்து முயற்சி போடுறோம். வீட்டில் சப்போர்ட் எல்லாருமே, என்னோடய குடும்பம் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவ். எனக்கு எல்லோரும் ரொம்ப எங்கிட்ட பிரியமாகவும் இதுவாகும்.